சகோதர
மிகப்பெரிய மனநிலை எதிர்ப்பார்கள். அதை குருத்துவ பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் ஒரு 10 வயசுல இருந்து அவங்களை ஒரு பகவான் கழிப்புறா வீடுகள் கோயில்கள் எல்லாம் வந்து நீங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் எரிபொருளை கொஞ்சம் அம்புளை செலவு செய்து கூட்டிட்டு போய் ஒரு 12-15 வருடம் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அவர்கள் படிக்க வைக்கிறது, தியானம் படிக்க வைக்கிறது எல்லாம் வைக்க வைத்து அதன் பிறகு அது ஒரு சிறைச்சாலை தான். அவர்களுக்கு குடும்பத்தோட தொடர்பில்லை, தெளிவுபடுத்தப்பட்டு கடைசியில் அவர்கள் ஓரளவு அனநோயாளிகளாக மாறுகின்ற நிலை தான். நீங்க வயசான சாமியர்கள் பெரும்பாலும் இந்த மனநல பாதிக்கப்பட்ட தனிமையால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் விரும்பி தேவைப்படுகின்ற காலத்தில் நண்பர்களோ உறவினர்களோ இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க. இதுல பெண்களுடைய நிலை பார்த்து ரொம்ப அற்புதம், ரொம்ப கொடுமை. அவர்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அவர்களுக்கு ஒரு தனியா வச்சு அங்கிருக்கின்ற ஏற்கனவே இருக்கின்ற நம்ம ராகிங் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். ராகி காலேஜில் நடக்கிறாங்க, பெண்கள் காலேஜில் நடக்குது. ராகிங்களுடைய உச்சம் நடப்பது இந்த கன்னியர் மடத்திலும் குருத்துவ மடத்திலும் தான். ஏன்னா ஏற்கனவே இவர்கள் ஒரு மனநிலை ஒரு கொஞ்சம் மாறி நிலையெல்லாம் இந்த வயசானவங்க இருப்பாங்க. யாரும் தங்கள் அதிகாரத்தை காட்டுவது, யாரும் தங்களுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதே இருப்பாங்க. புதிதாக வரப்பவர்களை ராகி அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கொடுமைப்படுத்துறது தொடர்ந்து நடக்குது. நீங்க இந்த பெண்களுக்கு தான் பாலியல் கொள்கையிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் கிறிஸ்தவ மதம் இதை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இது வெளிப்படுத்தப்பட்டு கோர்ட்டில் கேஸ் ஆகி அதற்கான ஈட்டுத்தொகையாக கோயிலே விற்று, அதாவது சர்ச் கோயில்களை விற்று அவர்கள் அதற்கு நஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்துருக்காங்க. நீங்க ஒரே ஒரு தமிழ்நாட்டில் நடந்து கேரளா இந்தியா முழுவதும் நடக்குது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கேரளாவை சார்ந்த சிஸ்டர் ஜெஸ்பி அவங்க ஆமன் ஆட்டோபயோகிராபி ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது அவருடைய 30 வருட கால அந்த அனுபவத்தை எழுதியிருக்காங்க. அந்த வெந்நீர் மரத்திலே அவர் என்ன கொடுமைகளை அனுபவித்தார், என்ன மாதிரியான வாழ்க்கை தொழில் உள்ளானா என்கின்ற கொடுமை அந்த அனுபவங்களை அதை எழுதியிருக்காரு. அதே போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றன. ஆனால் சிறுபான்மை எழுதுகின்ற அந்த அளவில் இந்த மத அமைப்புகள் மத நிறுவனங்கள் அதை மூடி வளர்ச்சி வருவாங்க, வெளியே தெரியப்படுறது. அப்போ கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நமக்கு கேவலம், இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, இது வந்து இவர்கள் அதாவது சங்கரிவர் அமைப்பு நமக்கு எதிராக செய்கிறது சரி, அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை கலந்து அதை செய்கிறாங்க என்று இந்த கிறிஸ்தவ மக்களை ஒரு தனிமைப்படுத்தி இந்த உண்மைகளை தெரியப்படாமல் தொடர்ந்து செய்து கொள்றாங்க. எனவே இந்த துறவரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த துறவரம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு காலத்தில் வந்து அவருடைய சீடர்கள் துறவரத்தில் இல்லை. அந்த பௌவம் அந்த கிறிஸ்தவ மதத்தை தொடங்கிய பௌவம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுதா, அதாவது நீங்கள் துறவரமாக இருப்பது கடவுளிடம் செல்வதற்கு தேவையானது, ஒருவேளை உங்களால் துறவரத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் குடும்பஸ்தனாக வாழ்கிறீர்கள் அப்படின்னு துறவரம் சொல்றாங்க. இவங்க அதை பற்றி சாங்கோ எதை பற்றி சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு துறவரத்தை கெட்டியாக பிடித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் மட்டும் இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா 12-ஆம் நூற்றாண்டு வரை 1700 வரை இவர்களும் திருமணம் செய்து கொண்டு சாதாரணமாக இருந்தவங்க. ஆனால் நமக்கு தெரியும் இந்த வாரிசு அரசியல் மாதிரி இப்போ வாரிசு சண்டை வாரிசுலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம், கோயிலோட பணத்தை சொல்லிட்டுனா தன்னுடைய வாரிசு கொடுக்குறா அப்படின்னு தொடர்ந்து இவர்களுக்கான அந்த குற்றச்சாட்டு வரும்போது அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்காக அன்னைக்கு ஒரு கோபாண்டவர் ஒரு சட்டத்தை கொண்டு வர, இனிமேல் சாமியார்கள் கன்னியர்கள் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, துறவரம் பெற்றுத்தான் நீங்கள் இந்த அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வர. அப்படி கொண்டு வந்து ஒரு 3 நூற்றாண்டிலே அதனுடைய செய்திகள் வெளிப்பட்டனால மார்ட்டின் லூதர் இந்த கிறிஸ்தவத்தை 2 ஆக உடைத்தவர், ரோமர் கத்தோலிக்கர் என்றும் இந்த புரட்டஸ்டாண்ட் பிரித்தவர் சொல்றாரு, நீங்கள் திருமணம் செய்யாமல் அந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக சீக்ரெட்ஸ், அதாவது என்ன சொல்றாங்க சீக்ரெட்ஸ் மறைமுகமான பாவங்களுக்கு அது வழிவகுக்கும். அது இன்றைக்கு வெளிப்பட்டது, அந்த மறைமுகமான பாவங்கள் இன்றைக்கு பூதாகரமாக வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதுவே என்ன செய்வாங்கன்னா, கடவுளுக்கு கொடுக்குறோம் அந்த பெற்றோர்களை எப்படி பிரேம் வசம் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஒரு பிள்ளை நீங்கள் கடவுளுக்கு கொடுங்க. அந்த மாதிரி ஏமாந்தது என்னுடைய பாட்டிக்கு கூட, என்னுடைய பாட்டிக்கு 8 குழந்தைகள், அது ஒரு என்னுடைய சித்தப்பா, அவர் நான் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சாமியார் ஆக்கி விட்டாங்க எங்கள் பாட்டி. இன்றைக்கு என்னுடைய பாட்டி இல்லை, நான் சித்தப்பா இல்லை, ரொம்ப மனவரத்தில் இருக்கிறார், நான் இவ்வளோ வயசாச்சு, என் குடும்பம் இல்லை, எல்லாம் கஷ்டமாக இருக்கு, என்னை பார்த்ததற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழலுக்கு தொடர்ந்து தள்ளிக்கொண்டு இன்றைக்கும் ஆலோசிப்பாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
கிறிஸ்தவ மத குடும்ப கட்டுப்பாட்டுக்கு தீவிரமான எதிர்ப்பாளர்கள். ஆனால்